வணக்கம். ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நியமன தேர்வு பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி நம்ம கிட்ட எல்லா மெஜருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியலுமே வந்து நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் டெஸ்ட் பேஜுமே வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் ஜியாகிரபி ஸோ புவியியல் ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் பிஜிடி வரைக்குமே வந்து பார்த்தீங்க டிஆர்பிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஜியாகிரபிக்கு வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவியலுக்கு வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ யூஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து டிஎன் கெசட்ல இருந்து ஒரு சிலபஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மேபி நோட்டிஃபிகேஷன் விடும்போது நமக்கு சிலபஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதன்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் எல்லாமே வந்து அகைன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காமனாக அதே மாதிரி நம்ம டிஎன் ஸ்டேட் போர்டு ஸ்கூல் எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன இது லெசன்ஸு யூனிட்லாம் முக்கியமாக இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ சிலபஸை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன் கெசட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 யூனிட் இருக்குது. அந்த 10 யூனிட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பீச் டேரிக்கை வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பேசிக்கான ஒரு சில டாபிக் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்து கவர் ஆகுது. ஒரு சில டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஜி புக்ஸு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக்கை வந்து கவர் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சிலபஸ் வந்து நான் 10 யூனிட்டுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தமிழில் வந்து சொல்கிறேன். நீங்கள் அதை நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கிட்ட ஜாயின் பண்ண எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் இன்னைக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் வந்து பிடிஎஃப் போடுவேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் சிலபஸே வந்து ஃபாலோ பண்ணலாம். தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு சில ஃபஸ்ட் யூனிட் ஒன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவியியல். ஸோ புவியியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பூமியின் தோற்றம் எப்படி இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமியின் உட்புறம் வெளிப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எரிமலைகள் ஸோ எக்ஸட்ரா இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. யூனிட் ஒன்னில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ யூனிட் ஒன்னை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் தான். அந்த பேசிக்கை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அப்ரோச் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஒன்று வந்து இது கவர் ஆகும். ஓகேவா? பூமியின் தோற்றம் பூமியின் உட்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எரிமலை பாறைகள் மண் விவரங்கள். ஸோ மண் விவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூமியில் வந்து ஏகப்பட்ட மண் வகைகள் இருக்குது அதை பற்றி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிப்பாறை காற்று அதே மாதிரி அலைகள் நிலத்தடி நீர் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுழற்சி இது எல்லாமே வந்து யூனிட் ஒன்னில் வந்து கவர் ஆகுது. இதில் ஒரு சில லெசன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 to 12 வரை உள்ள புக்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் புக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே? ஸ்கூல் புக்ஸு அதே மாதிரி யூனிட் 2 அலகு 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால நிலையியல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளிமண்டலத்தின் அமைப்பு மற்றும் அமைப்பு சமநிலை வெப்ப சமநிலை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்பநிலையின் செங்குத்து விநியோகம் காற்று கிரக காற்று உள்ளூர் காற்று ஈரப்பதம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேகங்கள் மலைப்பொழிவு மலைப்பொழிவினுடைய வகைகள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காலநிலை சூறாவளி எக்ஸட்ரா வகைப்பாடு இது பற்றி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலகு 2 வந்து கவர் ஆகுது. ஸோ வளிமண்டலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூல் புக்கிலேயே வந்து ஒரு சில லெசனில் வந்து வளிமண்டலத்தை பற்றி தெளிவாகவே கொடுத்துருக்குங்க. அதுவும் வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து யூனிட் 3 அலகு 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடல்சார் புவியியல் அதை பற்றி வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருங்கடல்கள் அதே மாதிரி பெருங்கடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலப்பரப்பு வந்து எப்படி இருக்கும் அதில் வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து எப்படி இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அதே மாதிரி பவளப்பாறைகள் பெருங்கடலினுடைய வளங்கள் பெருங்கடல் இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியா பெருங்கடல் இருக்குது வங்காளத்தோட பெருங்கடல் இருக்குது அப்படின்னா அது கடல் கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தாவரங்கள் எல்லாமே வந்து வளரும் இல்லையா பவளப்பாறைகள் எக்ஸட்ரா அதனுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்குது அது வந்து எப்படி வளருது அதனுடைய பொருளாதார அமைப்பு என்ன அதெல்லாம் பற்றி நம்ம யூனிட் 3 வந்து நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 4 அலகு 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனித புவியியல். ஸோ மனித புவியியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிலத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துருக்க நான் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பூமியை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அதை பற்றி படிக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனித புவியியல். மனிதனும் ஆழ்ந்த சூழலும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகை பகுதிகளில் மனித அந்த வாழ்க்கை முறைகள் அதே மாதிரி
மத்திய தரைக்கடல் தரைக்கடல் பகுதிகள், புல்வெளிகள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடியேற்றங்கள், மனிதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெயர்ந்து போயிருக்கான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் வருது, அதை வந்து நம்ம எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், அதை பற்றிலாம் இருக்கும். அதே மாதிரி கிராமப்புறத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி அந்த மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, சிட்டி சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனால் வந்து காலநிலை மாற்றங்கள் வந்து எப்படி இருக்குது, இது எல்லாமே பற்றி படிக்கக்கூடியது தான் யூனிட்டு 4. ஓகேவா, அடுத்து யூனிட் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் கல்வி. ஸோ சுற்றுச்சூழல் கல்வினாலே தெரியும், நம்ம சுற்றி இருக்க ஜாகிரபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் வந்து அஃபெக்ட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காட்டுக்கு மனிதன் போனோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்டில் வந்து அந்த கேரி பேக்கு, கவரு, பிளாஸ்டிக், குப்பை இதெல்லாம் போட்டு வந்துருவோம். அதே இது போல ஒரு விலங்கு போச்சு அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கால் தடம் இருக்கும். ஆனால் மனிதன் போனோம் அப்படின்னா அவனுடைய கால் தடம் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட குப்பையில் வந்து உருவாக்குவோம். ஸோ இதை பற்றி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் கல்வி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சுற்றுச்சூழல் அமைப்பு வந்து எப்படி இருக்குது, இப்போ ஒரு குடியிருப்பு இருக்குது அப்படின்னா அந்த குடியிருப்பை சுற்றி அந்த சுற்றுச்சூழல் அமைப்பு எப்படி இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காடுகள் இருக்குது இல்லைன்னா ஒரு சம்திங் ஒரு பாலைவனம் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் கல்வி வந்து எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏகப்பட்ட நோய்கள் வந்து பரவிட்டுது, இது மூலமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து சுற்றுச்சூழல் தான். பிகாஸ் நம்ம எவ்வளவு எவ்வளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சுற்றுச்சூழலை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அதனை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை தரங்கள் எல்லாமே உயரும். ஓகேவா, நம்முடைய உடல் நலம் நோய்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டுப்பாட்டில் வந்துருக்கும். ஓகேவா, ஸோ அதை பற்றியுமே வந்து படிப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் கல்வின்னு பார்க்கும்போதே வந்து இப்போ ஒரு மலைகள் இருக்குது அப்படின்னா மலைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரிமலை வெடிப்பு, அதே மாதிரி காட்டுத்தீ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கசிவுகள், எண்ணெய் கசிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கசிவு, இப்போ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீப் மூலமாக வந்து எண்ணெயை கொண்டு போவாங்க. அதே மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பங்கு மாதிரி இருக்கும், அந்த பங்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெட்ரோல் டீசல் எல்லாமே டீ மூலமாக வந்து கொண்டு போவாங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் 5. அடுத்து யூனிட் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார புவியியல். ஸோ பொருளாதார புவியியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய இந்தியாவில் ஒவ்வொரு நாட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான வளங்களாக இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயிர்கள், அரிசி, கோதுமை, பருத்தி, காப்பி கொட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா கரும்பு, இந்த மாதிரி பயிர் வளங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, இது மூலமாக வந்து எப்படி தமிழ்நாடு புவியியல் வந்து இருக்குது, இந்தியா புவியியல் இருக்குது, இது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்சைட்டு, மாங்கனீஸ், மைக்கா, மீன் வளங்கள், நிலக்கரி, பெட்ரோலியம், நீர் மின்சாரம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காற்று மின்சாரம், காற்றாலை, இரும்பு மற்றும் எஃகு தொழிலகங்கள், டெக்ஸ்டைல்ஸ். டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா, இப்போ திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த சைடெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல், அந்த டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இதே மாதிரி திருச்சி சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அயன், இரும்பு, அந்த இண்டஸ்ட்ரியல் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆட்டோமொபைல், ஸோ ஆட்டோமொபைல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சென்னை சைடில் வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, ஆட்டோமொபைல்ஸ் ஃபேக்ட்ரி. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி போக்குவரத்து, சாலை வழிகள், ரயில்வே நீர் வழிகள், விமான வழிகள். ஸோ விமான வழிகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லாம் எந்தெந்த இடத்துல அமையும், அதாவது ஒரு ஏர்போர்ட் வருது அப்படின்னா அந்த ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து வைக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு ஜாக்கிரபிகள் இருக்குது, அதை பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்த வந்து செட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏர்போர்ட்டை வந்து அங்கே வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார புவியியல். ஸோ பொருளாதார புவியியல்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து பொருளாதார புவியியல். இப்போ கரும்பு வாங்குவோம், இப்போ பொங்கல் அப்படின்னா கரும்பு வாங்குவோம், அதே மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்கோம், அது வந்து காப்பி கொட்டை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். ஓகேவா, யூனிட் 6 வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார புவியியல். அடுத்து யூனிட் 7 வந்து பார்த்தீங்கன்னா பிராந்திய புவியியல். ஸோ பிராந்திய புவியியல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் மக்களுடைய இனங்கள் வந்து எப்படி இருக்குது, என்ன வகைகள் இருக்குது, இதனுடைய ஏற்றத்தாழ்வுகள் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விவசாய பகுதியில் வந்து எப்படி இருக்குது, கலாச்சார பகுதியில் வந்து எப்படி இருக்குது, இதை பற்றி படிக்கக்கூடியது தான் யூனிட் 7. அடுத்து யூனிட் 8 இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்டோகிராஃபி வந்து இருக்கும். இந்த கார்டோகிராஃபினா வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம புவி அமைப்பு அதை வரையக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா கார்டோகிராஃபி. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய புவியினுடைய அமைப்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வகைப்பாடு, எக்ஸெட்ரா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டோகிராஃபி யூனிட் 8 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அடுத்து யூனிட் 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் புவியியல். இந்தியாவில் வந்து புவியியல், இந்தியாவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய நாடு,
நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து புவியியல் அமைப்பு வந்து எப்படி இருக்கு, ஸோ இந்தியாவுடைய இருப்பிடம் என்ன, இயற்பியல் பிரிவுகள் என்னென்ன இருக்கு, அதே மாதிரி இந்தியாவுடைய தட்பவெப்ப நிலைகள் என்ன, காலநிலை பிரிவுகள் என்ன, விவசாயம்னா என்னென்ன இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பொருளாதார புவியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி, கோதுமை, நெல், கம்பி இது எல்லாமே வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா புவி அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து எந்தெந்த ஃபேக்ட்ரி இருக்குது, இண்டஸ்ட்ரியல் இருக்குது, அணுமின் நிலையம் இருக்குது, அணுமின் நிலையம் இருக்குது, எக்ஸெட்ரா, காற்றாலை வந்து எங்கே அதிகமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதே மாதிரி முக்கியமான துறைமுகங்கள், ஸோ சென்னை துறைமுகமாக இருக்கட்டும், தூத்துக்குடி துறைமுகமாக இருக்கட்டும், மும்பை கார்பராக இருக்கட்டும், விசாகப்பட்டினம் கார்பராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில மிக முக்கியமான புவியியல் அமைப்புகள் கொண்ட அந்த பொருளாதார புவியியல் எல்லாமே வந்து இந்தியாவுடைய புவியியல் அமைப்பில் வந்து கேட்பாங்க. யூனிட் 9 வந்து மிக மிக முக்கியமான டாபிக்ஸ், ஓகேவா? அடுத்து யூனிட் 10. இந்த யூனிட் 10 பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு, இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா காமன் இந்தியாவாக இருக்கட்டும், பொருளாதார புவியியலாக இருக்கட்டும், கார்டோகிராஃபியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமன், ஓகேவா? ஆனால் தமிழ்நாடு புவியியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிக மிக முக்கியமானது. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வந்து எந்த இதில் இருக்குது, நம்ம வந்து எந்த இதில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இதை எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டினுடைய இருப்பிடம், அதே மாதிரி நிவாரணம், காலநிலை மாற்றங்கள், மண் வகைகள், ஆறுகள், தாவரங்கள், மீன்வளம், விவசாயம், பசுமையின் தாக்கம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய பயிர்கள் சாகுபடி, தமிழகத்தினுடைய கனிம வளம் வந்து எப்படி இருக்குது, அதே மாதிரி முக்கியமான தொழில்கள் என்ன இருக்குது, தமிழக மக்களினுடைய முக்கியமான தொழில்கள் என்ன இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொழில்கள் வந்து மிக மிக முக்கியமானதாக இருக்கும், அது எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய துறைமுகங்கள், ஸோ தமிழ்நாட்டின் துறைமுகங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தூத்துக்குடி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, எக்ஸெட்ரா, இந்த மாதிரி வந்து ஒரு சில துறைமுகங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ யூனிட் 9 வந்து பார்த்தீங்கன்னா துறைமுகங்கள் வந்துச்சு. அப்போ நம்ம இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கார்பரை வந்து படிக்கணும். அப்போ தமிழ்நாட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து ஹார்பர் இருக்குது, அது யாருடைய பேரில் வந்து இருக்குது, அது மாதிரிலாம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான நகரங்கள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழிற்சாலைகள் என்ன, இது பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட் ஜாக்ரபி தமிழ் மீடியத்துக்கான சிலபஸ். இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஜாயின் பண்ண டீச்சர்ஸ் எல்லாத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பிடிஎஃபாக கிடைக்கும், நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 10 வரைக்குமே வந்து ஒரு சில டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ்லேருந்து கவராகுது. இப்போதைக்கு சாய்ந்த எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து நல்லா படிச்சுருக்கீங்க. கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் நெக்ஸ்ட் சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியாகிரபி டெஸ்ட் இருக்கும், ஸ்கூல் புக்ஸ் டெஸ்ட்டு, அதை நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் புக் டெஸ்ட் முடிஞ்சதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் சைஸ் யூனிட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி லெவலில் வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான மெட்டீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், நீங்கள் அதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் பேஜ், ஆடியோ கிளாஸ், வீடியோ கிளாஸ் எல்லாமே வந்து ஒரு டாபிக் இருக்கு, ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த யூனிட்டுக்கு கீழே ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கு சம்மந்தமான எல்லா தகவலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய யூடியூப்ல வந்து அப்டேட் பண்ணுவோம். அதுக்கான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் டீச்சர்ஸ் மட்டும் அப்டேட் ஆகும், நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட் ஜாக்ரபி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய நியமனத்துக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து இந்த வீடியோ தொகுப்பு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயன்படுத்தும். ஸோ நம்முடைய அட்டை மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி ஜாக்ரபிக்கு வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர், கான்டெக்ட் நம்பர் இருக்குது, அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு நம்முடைய சேனல் நீங்கள் படித்து பயன்படுத்திக்கொள்ளலாம். அதே மாதிரி நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படின்னா லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஓகே, நன்றி, வணக்கம்.